ஹாய் ப்ராடக்ட் டீம், இன்றைக்கி மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்ம நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் பற்றி வந்து பேச போகிறோம். இந்தியாவில் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 5G பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறோம். சாம்சங் கேலக்ஸி M42 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறோம். A42 ரீபிராண்டாக வந்து இருக்க போகுது. ஸோ இதான் வந்து இந்த ப்ராடக்டோட ஸ்பெக்ஸ். சார், இந்த ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபோனில் ஃபீச்சர்ஸ்லாம் மிஸ் ஆகுது, ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது சார். சார், அதுதான் சார், நாங்கள் இருக்கோம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் பட்ஜெட் நிறையா கொடுத்துருக்காங்க, கிவ்வே கொடுத்து நம்ம வந்து ஃபோனை நல்லா வந்து செல் பண்ணிடலாம். ஐடியா இல்லாத பசங்க நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்தா ப்ராடக்ட் தானாகவே செல்லாகும், மார்க்கெட்டிங் பண்ணி செல் பண்ணுறாங்களா சார், எதாவது சொன்னீங்களா? இல்லை சார், இது செம ஐடியா சார், இந்த மாதிரியே வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிங்கன்னா சாம்சங் எங்கேயோ போயிடும் சொன்னேன் சார், வேறு ஒன்றும் இல்லை சார். வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M42 5G ஏன் வாங்கணும், ஏன் வாங்கணும் அப்படிங்கிற ரீசன்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். சாம்சங் M42 5G 5G நிறையா காம்ப்ரமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே 6.6 inch HD plus 60Hz refresh rate ஆம்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 60Hz refresh rate கொடுத்த கூட பிரச்சனை கிடையாது, பட் வந்து HD ரெசல்யூஷனில் கொடுத்துருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு காம்ப்ரமைஸ் தான். 22,000 வந்து ஃபோன் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி இருந்து வந்து HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டிஸ்பிளேயோட தான் ஃபுல்லாக இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அதில் வந்து சாம்சங் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு வந்து சரின்னு படலை. செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்க கேமரா, சாம்சங்கோட பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது எஃப் சீரிஸாக இருக்கட்டும், எம் சீரிஸாக இருக்கட்டும், ஏ சீரிஸாக இருக்கட்டும், எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனில் வந்து கேமராஸ் பெரிய டவுன்கிரேடாக வந்து இருக்குது. 48 MP குவாட் கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, 48 MP சாம்சங் GM2 மெயின் சென்சர், அப்போ 8 MP அல்ட்ராவேட், 5 MP மேக்ரோ, 5 MP டெப் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் 20 MP செல்ஃபி ஸ்னாப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து மெகாபிக்சல் ஈக்குவல் டு குவாலிட்டின்னு சொல்லலை, பட் இருந்தாலும் சாம்சங்கோட ஜிஎம் சென்சர்ஸோட சோனியோட IMX சென்சர்ஸ் வந்து பெட்டர் குவாலிட்டி வந்து கொடுக்குது, அதை வந்து சாம்சங் வந்து கொடுக்காம சாம்சங் சென்சர்ஸ்க்கு வந்து போயிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிசைன், சாம்சங் வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் நோட் சீரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில் கொடுக்குறாங்க, அதை நான் குறை சொல்ல, பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிசைன் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. அதுபோக வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப அவுடேட்டட் டிசைனாக இருக்குதுன்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபோனில் எத்தனை 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சாம்சங் வந்து இன்ஃபர்மேஷனே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அமேசானில் செக் பண்ணிட்டேன், சாம்சங் வெப்சைட்டில் செக் பண்ணிட்டேன், எங்கேயுமே எத்தனை 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். 6GB ரேம் மாடல் 22,000 செல் பண்ணுறாங்க, 8GB ரேம் மாடல் 24,000 செல் பண்ணுறாங்க. இன்டர்ஆக்டிவ் ப்ரைஸ் அப்புறம் HDFC கார்ட்ஸுக்கு 2,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, பட் அதை தான் வந்து சாம்சங் எல்லா இடத்துலையும் வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. 20,000 5G ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு இருக்க மாதிரி வந்து வெளியே சொல்கிறாங்க, பட் ஆக்சுவலாக அது வந்து கிடையாது. உங்களுக்கு HDFC கார்டுனால நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட்டே அவைல் பண்ண முடியும். ஸோ ப்ரைஸும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. இந்த ஃபோனோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ப்ராசர் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 750G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து 5G கம்பேட்டபிள் ப்ராசர், 8 nm பில்டான ஒரு ஆக்டோ கோர் ப்ராசர், நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்ட்டான ப்ராசர், கேமிங்கும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் தார்மாராக வந்து கொடுக்குறாங்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும். இந்த ஃபோன்லையும் ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் 1UI 3.1 வந்து கொடுக்குறாங்க, கோர் கொடுக்காமல் நார்மல் 1UI வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு சாம்சங் நாக்ஸ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் பே சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் வந்து கொடுக்குறாங்க. சாம்சங் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து எம் சீரீஸ்னால் 7,000 6,000 பேட்டரி கொடுப்பாங்க, பட் இந்த ஃபோனில் 5,000 தான் கொடுத்துருக்காங்க. அது நெகட்டிவ் கிடையாது, ஏன்னா வந்து ப்ராசரும் நல்ல எஃபிஷியன்டான ப்ராசர் ப்ளஸ் HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து இந்த ஃபோனில் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றி நம்ம சாம்சங் கிட்ட பேசவே வேண்டாம், மொக்கையாக ஒரு 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வந்து இந்த ஃபோன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக நான் சாம்சங் M42 5G வாங்கணுமா வேண்டாமா நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக நான் வந்து வேணும்னா சொல்லுவேன். இந்தியாவில் வந்து இன்னும் 5G மெச்சூர் ஆகிறதுக்கு 1 or 2 years வந்து ஆகும், அதுக்குள்ளே வந்து எத்தனை 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணி தெரியாமலே அந்த ஃபோனை வாங்குறதுக்கு பதிலாக சாம்சங்கில் இன்னும் நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதே ப்ரைஸ்க்கு வந்து இருக்குது. சாம்சங் F62 இருக்கட்டும், சாம்சங் M15 இருக்கட்டும், இந்த ஃபோனோட அந்த ஃபோன்ஸ்லாம் உங்களுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், பெட்டர் கேமரா எல்லாமே வந்து பெட்டராக வந்து உங்களுக்கு இருக்கும். அதான் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நம்ம சேனல் வந்து சாம்சங் A52 ஃபுல் ரிவியூலாம் வந்து போட்டிருக்கோம், இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தது உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.